இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா நான் முந்தி மாதிரி ரொம்ப நல்லா பேசணும் சார் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருந்தேன் இப்பவும் நல்லா தான் இருக்கேன் நன்னா தான் சம்பாதிக்கிறேன் இருந்தாலும் பார்த்துட்டே ஏதோ ஒரு குழப்பங்கள் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது முந்தி மாதிரி நான் ஃப்ரீயாக பேசுறதில்லை நகைச்சுவையாக பேசுகிறது எனக்குள்ளே ஒவ்வொரு விஷயத்த நான் மனசுக்குள்ளேயே பிடுங்கின்னு இருக்கேன் இனிமேல் அப்படி இருக்கப்படாது சார் திருப்பி பழைய மாதிரி மாறணும் நான் ஜெயித்து வரணும் நாலு பேருக்கு முன்னாடி மதிப்பு மரியாதையாக வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தத்தில் ஒரு அற்புதமான மந்திரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓம் சர்வ சக்தி ஸ்வரூபிணி ஓம் சர்வ சக்தி ஸ்வரூபிணி ஓம் சர்வ சக்தி ஸ்வரூபிணி இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் சின்ன அஸ்திரமா சூலாயுதம்னு சொல்லுவாள் சுவாமியினுடைய சூலாயுதம் உங்களுக்கு தெரியும் அந்த சூழாயுத்தை வச்சுண்டு அந்த சூலாயத்தை ஒரு சிகப்பு துணியில் வச்சு அந்த சூராயத்துக்கு பக்கத்தில் பார்த்துட்டா விநாயகர் சூடைய சின்ன விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம் இல்லைனா சின்ன படம் இருந்தால் படம் முதல்ல விநாயகர் பெருமானை நன்னா வேண்டிண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா அம்பால பிரார்த்தனை பண்ணி ஓம் சக்தி ஸ்வரூபிணி ஓம் சர்வ சக்தி ஸ்வரூபிணி மயமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை எல்லா ரூபங்கள்லையும் நம்மளுக்கு வெளிப்படுறான் நம்ம வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மனிதரை பார்க்குறோம் அந்த இன்னொரு மனிதர் நம்மளுக்கு சாதகமாக பாதகமாக இந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு சாதகமாக வருவா எல்லா இடங்கள்லையும் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்துட்டு இருக்கும் முந்தி மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்குண்டானதான் உடம்பில் சக்தி நிறையா உண்டான ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் ஓம் சக்வ சக்தி ஸ்வரூபி இந்த மந்திரத்தை பார்த்துட்டோன்னா தேவி மகாத்மீகம்னு சொல்லக்கூடிய அந்த மகாத்மீகத்தில் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய மந்திரம் இந்த மந்திரமும் உண்டு இந்த மந்திரத்துடைய வார்த்தையும் உண்டு ஆக சர்வசக்தி ஸ்வரூபணியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை நல்ல பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண அமோகமான பலன்கள் உண்டு குங்குமத்தை வச்சு அந்த சூளாயத்தில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நெய்வேத்தியம் என்ன மாதுள பழ நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் இதை ஒரு மண்டலம் இல்லது நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து பூஜை பண்ணி அந்த சூளாயத்தை அம்பாளுடைய பாதத்தில் அல்லது உண்டியலில் கொண்டு போய் சாத்திடணும் இல்லை சார் நான் ரெகுலராக பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு தாராளமாக பூஜை பண்ணிக்கலாம் ரொம்ப அமோகமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெளியூருக்கு போகிறவான இதை எடுத்துகிட்டு போய் தினம் பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மந்திரத்தோட சூழாயத்துக்கு பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம காரிய வெற்றி காரிய உண்டான ஒரு அற்புதமான மந்திரமாக இந்த மந்திரம் இருக்கும் சர்வ சக்தி ஸ்வரூபினியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய சர்வசக்தி ஸ்வரூபினியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஜபிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்